ஹே ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் ஐ அண்ட் ஸ்கின்னு எப்படி ஷேடிங் பிளெண்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீசை, புருவம், பொதுவாக இந்த ஹேர் எப்படி வரையலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக்கான மெத்தட் தான், அங்கங்கே நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 6B பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். எந்தெந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன்றது அந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது நான் அப்பப்போ அப்டேட் கொடுக்குறேன். இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கர்வான லைன்ஸாக போட்டுக்கணும், ஸ்ட்ரெயிட்டான லைனாக போடாமல் கொஞ்சம் கர்வாக வளைஞ்சி போடணும். இது ஃபஸ்ட் லேயர் ஷேடிங், அதனால் ரொம்ப நீட்டாக அக்யூரேட்டாக போடணுமானால அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி கேப்ஸ் விட்டு அந்த ஏரியாவை ஃபில் பண்ணணும், அதுக்கு தான் இது பண்ணுறது. ஹேர் வந்து எப்போவுமே ப்ரெஷ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பிளெண்ட் பண்ணணும். இந்த பிளெண்டிங் ஸ்டெம்பு, டிஷ்யூ, பட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஷேடிங் கொடுத்தீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் பிளெண்டிங்கும் கொடுக்கணும். அடுத்து நான் 9B பென்சில் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன். இந்த லேயர் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாஸில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஸ்கின்னு தெரியும். ஸோ அந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக ஷேடிங் கொடுக்காமல் லைட்டான ஷேடிங்காக கொடுத்துக்கலாம். நாம் மொத்தம் 3-4 லேயர்ஸ் ஷேடிங் கொடுக்குற மாதிரி வரும். ஒவ்வொரு லேயர் ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறமும் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதை மறந்துடாதீங்க. ஷேடிங் பண்ண டைரெக்ஷன்லேயே தான் பிளெண்டிங்கும் பண்ணணும், இதுவும் இம்பார்ட்டண்ட். இப்போது அடுத்தது 11B பென்சில் யூஸ் பண்ணி 3rd லேயர் ஷேடிங்கும் கொடுக்குறேன். இந்த லேயர் ஷேடிங் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணியே கொடுங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ் இமேஜில் ஹேர் ஃப்ளோ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ முடிஞ்சளவுக்கு அந்த டைரெக்ஷன்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா அந்த சின்ன சின்ன முடி, அந்த தனித்தனியாக தெரியல முடி, அந்த முடியெல்லாம் இந்த ஷேடிங்லேயே ஃபில் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் ப்ரெஷ் யூஸ் பண்ணி 3rd லேயர் ஷேடிங்கும் பிளெண்ட் பண்ணிடுறேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பென்சில் ஷார்ப்பாகவே தான் இருக்கணும் எப்போவுமே, அதையும் மறந்துடாதீங்க. இந்த சின்ன சின்ன முடியெல்லாம் வரைகிறதுக்கு ரொம்பவே மஸ்டான டிப் அது. அடுத்து 3-0 எரேசரில் இதுக்கு முன்னாடி நம்ம எரேஸ் பண்ணதெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து எப்படி ரப் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷீட், ஒரு ரஃப் ஷீட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு எரேசர், நார்மலான எரேசரோ எடுத்துக்கிட்டு அந்த எரேசரில் இந்த டிப்பை வச்சு நல்லா ரப் பண்ணோன்னா அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் போயிடும், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட 0 எரேசர் இல்லை, அது வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை ப்ரோ, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதிலாக இந்த நார்மலான எரேசரையே கட் பண்ணி அந்த கார்னர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னர்ஸை யூஸ் பண்ணி அலைக்கலாம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான், இதுவுமே 0 எரேசருக்கு ஒரு ஈக்குவலான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நீடட் எரேசர் யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாலாம் லைட்டாக டச்சப் பண்ணி எடுத்துக்கிறேன். அகெயின் ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த லேயரையும் பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போது 12B பென்சில் யூஸ் பண்ணி லாஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுத்துடலாம். இது வந்து இன்னும் மைல்டாக அக்யூரேட்டாக பண்ணணும். ஸோ பென்சிலோட டிப்பை ஷார்ப்பாகவே வச்சுருங்க. அந்த சின்ன சின்ன முடி தனியாக தெரியும் ஒரு சில முடிகள், அதெல்லாமே இதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஷேடிங் முடிச்சாச்சு. இப்போ அகெயின் ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த 4th லேயர் ஷேடிங்கும் பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த எரேசரை நான் ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துடலாம். இந்த ஹைலைட்ஸை நான் எரேசரை கட் பண்ணாமலே கொடுத்துருக்கலாம், பட் ஏன் கட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்றத அதற்கான ரீசனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். இப்போது திரும்பவும் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு பிளெண்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது புருவத்துக்கு போகலாம். இப்போ இதுக்கும் நான் ஸ்டார்டிங் 6B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஒரு கர்வான லைனாக போட்டுட்டு போகணும் ஃபுல்லாக. இங்கே நான் ரஃபில் போட்டு காட்டுறேன், அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது, கொஞ்சம் கர்வாக வளைச்சி 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 போடணும். பென்சிலோட ஷார்ப்னஸை குறைவிடாதீங்க, அகெயின் அண்ட் அகெயின் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மெத்தட் தான் எல்லா எந்த ப்ரூவமாக இருந்தாலும் இந்த மெத்தட் தான் சூட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேலேருந்து கீழே நோக்கியும் கீழேருந்து மேல் நோக்கியும் போகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக ஒரு புருவத்தை வரைஞ்சிக்கிறேன். இதிலிருந்து இது வரைக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து கீழே நோக்கி வரணும், கீழே இருக்கிறது வந்து மேல் நோக்கி போகணும், அப்படி வந்து சைடாக வர மாதிரி வந்து அப்படியே முடிச்சிடணும்.
அப்புறம் ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவில் வந்து கிராஜுவலாக அப்படியே குறையணும். ஐப்ரோவோட டென்சிட்டியும் சரி, அந்த ஐப்ரோ ஹேரும் சரி, ஃபுல்லாக அப்படியே குறையணும். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம டிராயிங்கில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஹேர் டைரெக்ஷன்லேயே பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் 10B பென்சில் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் ஷேடிங்கும் கொடுக்குறேன். இதுவும் அதே மெத்தடில் தான். ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் லேயர் ஷேடிங்லேயே நம்மளோட அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இந்த செகண்ட் லேயர் ஷேடிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ப்ரெஷ் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் பிளெண்டிங்கும் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்ததான் நான் ஜீரோ எரேசர் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஹைலைட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 11B பென்சில் யூஸ் பண்ணி தேர்ட் லேயர் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இந்த ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டிராயிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.